கவனிடாங்கன்னா காரணிப்படுத்துக x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 24 இந்த பிளஸ் 24 க்கு பேர் என்னது மாறிலி ரைட்டா இந்த பிளஸ் 10 வந்து x இன் கெழு எதனுடைய கெழு x இன் கெழு இங்க 1 இருக்குது இது வந்து x ஸ்கொயர் இன் கெழு ஆனா இப்ப x ஸ்கொயர் இன் கெழு நமக்கு தேவையில்லை 1 வந்துட்டா பிரச்சனை கிடையாது வேற ஏதாவது நம்பர் வரும்போது தான் நமக்கு வேற மாதிரி வரும் அதனால இத ரெண்டை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோ நல்லா கவனிக்கணும் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோ மாறிலி கூட்டல்ல வந்துச்சுனா முதல் இரண்டு எண் இப்படி இப்படி எழுது முதல் இப்படி போட்டுட்டு ரைட்டா இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் குறியோடு அதே இரண்டு எண்களை கூட்டினால் x இன் கெழு கிடைக்க வேண்டும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் x இன் கெழு ஏதா சந்தேகம் இருக்கா இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் அப்படி ஃபுல்லா கரெக்ட்டா சொல்லு இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் x இன் கெழு கிடைக்க வேண்டும் சரியாடா கண்ணா இப்போ மாறிலி கூட்டல்ல இருந்தா அந்த இரண்டு எண்களுக்கும் ஒரே குறி இருக்கும் மாறிலி கூட்டல்ல இருந்தா அந்த இரண்டு எண்களுக்கும் ஒரே குறி இருக்கும் ரைட்டா ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும் ரெண்டுமே மைனஸா இருக்கும் அது பிளஸ்ஸா மைனஸா எதை வச்சு முடிவு பண்ணுவீங்கன்னா இந்த x னுடைய கெழு என்ன குறி இருக்குதோ அந்த குறி x னுடைய கெழுக்கு என்ன குறி இருக்கு அப்ப பிளஸ் பிளஸ் அப்ப பெருக்கனா 24 வரணும் கூட்டினா 10 வரணும் டக்குன்னு தெரியறவங்க ஆன்சர் சொல்லலாம் என்ன ஆன்சர் வரும் 6 வெரி குட் ராகனா 6 னாந்து 24 தெரியறவங்க இப்படி செஞ்சுடுவாங்க ஆனா எல்லா குழந்தைக்கும் அப்படி தெரியாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு முறை என்னன்னா முத ஓர் 24 24 ஓர் 24 1 ரெண்டால பெருக்கு இந்த 24 ரெண்டால வகு புரியுதா அப்ப ஈஸியா இருக்கும் உனக்கு இப்ப 1 என்ன பண்றோம் ரெண்டால பெருக்குறோம் இத என்ன பண்றோம் ரெண்டால வகுக்குறோம் அப்ப என்ன வரும் 2 12 24 12 2 கூட்டினா 10 வருமா அதனால அடுத்துக்கு போறேன் நான் அடுத்து என்னது 3ஆல பெருக்குறோம் அப்ப இத எதால வகுக்கணும் 3ஆல வகுக்கணும் என்னது 11 இதுவும் வராது அடுத்து என்ன வரலாம் 4 1 4 பெருக்கலாம் அப்ப 24 எதால வகுக்கணும் 4 என்னது 6 24 வந்துருச்சு ஆன்சர் எஸ் எஸ் அப்ப இதெல்லாம் கிடையாது புரியதால டைரக்டா கண்டுபிடிக்க முடியலன்னு வருத்தப்பட கூடாது அந்த வேலையே வேணாம் நான் தான் சொல்றேன்ல முடியும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் என்ன கொஞ்சம் வேகமா போடுவாங்க அடுத்தவங்க நம்ம கொஞ்சம் லேட்டா போடுவோம் பிராக்டீஸ் பண்ணிட்டா அதுவும் சரியாயிடும் ரைட்டா ரைட்டா ரைட் இல்லையா இப்போ 4 24 அப்ப பிளஸ் 6 பிளஸ் 4 அப்ப டைரக்டா ஆன்சர் கொடுக்கணும் இப்போ ஒரு மதிப்பனா இருந்தா இப்படி டைரக்டா ஆன்சர் எழுதிரலாம் ஒரு மதிப்பனா இருந்தா டைரக்டா என்ன காரணி x பிளஸ் 6 x பிளஸ் 4 இல்ல அப்படினா படிப்படியா செய் இப்ப என்ன பண்ணலாம் x ஸ்கொயர் இந்த 10x ஏனா கூட்டினா x னுடைய கெழு தான கிடைக்குதுனால இந்த 10x எப்படி எழுதிக்கலாம் பிளஸ் 6x பிளஸ் 4x 10x வந்துருச்சா பிளஸ் 10x அடுத்து என்னது பிளஸ் 24 புரியுதா இல்லையா இந்த பகுதி அப்படியே இங்க ரிப்ளேஸ் ஆகும் ரைட்டுங்களா இப்ப இதுல என்ன பொதுவா இருக்குதோ அதை வெளியில எடுங்க x இங்க என்ன இருக்குது x ஸ்கொயர் அதனால இங்க என்ன மிச்சம் இருக்கும் x x * x x ஸ்கொயர் பெருக்கினா மறுபடியும் அந்த டம் வரணும் அடுத்து என்னது பிளஸ் 6 என்ன இந்த x வெளியில வந்துருச்சு அடுத்து என்ன இங்க என்ன பிராக்கெட்ல வருதோ அதே தான் இங்க பிராக்கெட்ல வரணும் கரெக்ட்டா எடுத்துக்கணும் நீ அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஒரு க்ளூ அவ்வளவுதான் வேகமா செய்யிறதுக்காக அப்ப இங்க என்ன வெளியில எடுக்கலாம் 4 குறியோட சொல்லணும்னு சொல்றேன் x plus 4x அதே மாதிரி plus 4 into plus 6 plus 24 ரைட்டா
மறுபடி எது பொதுவா இருக்கு x plus r என்னடி இது பொதுவா இருக்கு x plus r இங்க என்ன மீதி இருக்குதே yes இங்க என்ன மீதி இருக்குதே அடுக்கு வந்து ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ இருக்கும் ரைட்டா இப்ப இங்க என்ன வருது -17 டி -17 டி +72 அதே மாதிரி இங்க டி கொடுத்திருக்கு அதனால ஆன்சர் எதில எழுதணும் டி ல எழுதணும் முக்காவாசி நம்ம எப்படி எழுதிரோம் x இந்த y இந்த xy வே பார்த்தனால அத தான் எழுதுவோம் அந்த தப்பு பண்ணிரப் போறோம் சரியா இப்ப மாறிடி என்ன குறியில இருக்கு பிளஸ் ல இருக்கு இரண்டு எண்களை பெருக்கினால் என்ன கிடைக்கும் ரைட்டா புரியுதா அதே இரண்டு எண்களை கூட்டினால் என்ன கிடைக்கும் இரண்டு எண் பெருக்குற ரெண்டு எண்ணோ ஒரே மாதிரி குறிண்ட என்ன குறி இங்க வரணும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் x இன் வேல்யூ
எங்கே செட்டிங் கே இந்த இடத்துல கூட்டத்துக்கு பதிலா வேறு வேறு குறி தானே வருது அப்ப என்ன அது கழித்தார் ஏனா மாறிலி மைனஸா வந்தா ஆக்சுவலா இது கூட்டல் தான் புரியுதுங்களா குறிகள் வேறு வேறாக வரும்போது நாம என்ன பண்ணிறோம் கழிக்கிறோம் அவ்வளவுதான் அதனால கூட்டினாலும் சொன்னாலும் தப்பு கிடையாது குறிகளை பொறுத்து நீ கழிச்சிருவே சரியாடா கண்ணா இப்ப பிளஸ் 4 ரைட்டா இப்ப 1 பிளஸ் இன்னொன்னு மைனஸ் 1 பிளஸ் இன்னொன்னு மைனஸ் எந்த நம்பர் பிளஸ் எந்த நம்பர் மைனஸ்ன்றது நம்ம டிசைட் பண்ணோம் அதுவும் எப்படினா இந்த கெழுவை வச்சே தான் இப்ப z னுடைய கெழு என்னது பிளஸ் அப்ப பெரிய எண் எப்படி இருக்கும்னா பிளஸ் ஆ இருக்கும் நீ எடுக்க கூடிய இரண்டு எண்கள்ல எது பெருசோ அதுக்கு என்ன வரணும் பிளஸ் சிறிய எண்ணுக்கு என்ன வரணும் மைனஸ் கரெக்ட்டா பாக்கலாம் என்னது 4 12 12 அடுத்து 8 6 12 இப்ப கூட்டணுமா கழிக்கணுமா கழிக்கணும் வெரி குட் என்ன பண்ணனும் கழிக்கணும் அதனால தான் கழிக்கணும்ன்ற வார்த்தையை சொன்னேன் இப்ப இந்த இடத்துல கூட்டணும்ன்ற வார்த்தையை சொன்னீனா தப்பாயிடும் ஏன்னா இங்க வேறு வேறு குறிகள்ன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு இப்ப பெரிய எண்ணுக்கு என்ன சொன்னேன் நானு சிறிய எண்ணுக்கு என்ன சொன்னேன் இப்ப கணக்கு செய்யலாமா p² - r p ஐ பிரிச்சு எழுதுறோம்
என்னது பிளஸ் 2 பி இங்க என்ன இருக்கு மைனஸ் 10 பி மைனஸ் 14 அடுத்து பி ஸ்கொயர் இல்ல இல்ல பி ஸ்கொயர் பி எடை எடுக்கறோம் அப்ப என்ன வரும் பி இங்க என்ன மிச்சம் இருக்குது பிளஸ் 10 அப்ப இங்க என்னது பிளஸ் 10 அப்ப இங்க என்னது மைனஸ் 8 மைனஸ் 8 பெருக்கல் பி மைனஸ் 8 பி மைனஸ் இன்டு பிளஸ் ரெடி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 8 2 16 இதுல என்ன பொதுவா இருக்குது மறுபடி பி பிளஸ் 2 இதுல என்ன மிச்சம் பி இங்க என்ன மிச்சம் அதனால ஆக்சுவலா என்னன்னா பாருங்க ஓர் ஆறு ஆறு
ரெண்டு ஜீரோ எடுத்துறேன் ரெண்டு ஜீரோவையும் ரெண்டு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் புரியுதா 10 பெருக்கல் 60 600 அடுத்து 2 பெருக்கல் 4 இன் 2 6 வந்து என்ன பண்ணலாம் 2 ஆல் வகு என்ன வரும் 3 அப்ப 20 இங்க என்ன வருது 30 இங்க என்ன சொன்னோம் கழித்தல் அப்ப இது என்ன பண்ணனும் கழிக்கணும் அப்ப 30 ல 20 போச்சுனா 10 அதே மாதிரி கவனி இங்க நல்லா கவனிக்கணும் இந்த கெழுவுக்கு என்ன புரிய வந்திருக்கு பிளஸ் அப்ப பெரிய எண்ணுக்கு என்ன புரிய வரணும் பிளஸ் அவ்வளவுதான் அப்ப இங்க 30 போட்டுக்கோ இங்க என்ன போட்டுக்கலாம் 20 அப்ப இங்க என்னது a பிளஸ் 30 a மைனஸ் 30 ரைட்டா பெருக்கு செய்யலாமா a ஸ்கொயர் பிளஸ் 30 a மைனஸ் 20 a மைனஸ் 600 என்ன பொதுவா எடுக்கலாம் a இங்க என்ன மீதி இருக்கு a இங்க என்ன மீதி இருக்கு பிளஸ் 30 என்ன இங்க வெளியில வந்தது அப்ப இங்க என்னது a பிளஸ் 30 இங்க என்னது மைனஸ் 30 என்ன பொதுவா இருக்கு a பிளஸ் 30 அடுத்து இங்க என்ன மீதி இருக்குது a வந்துருச்சு ஆன்சர் புரியுதா அடிக்கண்ணா